வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். துணை புரிய வந்தருளும் ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. இந்த நாளினுடைய நிறைவு நேரமாகிய இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து அவருடைய அருளாலும் அன்பாலும் நிரப்பி நம்மை வழிநடத்திய மூவரு கடவுளுக்கு உளமார நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த இரவு மன்றாட்டை நாம் ஒன்று கூடி புகழ்ச்சி வழிபாடாக, நன்றி வழிபாடாக நம்மை இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிற வழிபாடாக நடத்துவதற்கு முன்னால் ஆன்மாவை ஆய்வு செய்வோம். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய விருப்பப்படி நாம் நடந்தோமா? இறைவனுடைய வழிநடத்துதலுக்கு ஒத்துழைப்பு தந்தோமா? இறை அருளை பெற்று அவருக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்தோமா? நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய உறவு நிலைகள் எப்படி அமைந்தன என்பதையெல்லாம் தாழ்ச்சியோடு இந்த நேரத்தில் ஆய்வு செய்து பார்ப்போம். இறைவனுக்கும் சக மனிதர்களுக்கும் எதிராக நாம் நடந்து கொண்ட நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக தாழ்ச்சியோடு மன்னிப்பு வேண்டுவோம். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மை மன்னித்து நாளைய தினத்தில் நாம் கண் விழிக்கின்ற போது புதிய மனிதர்களாக, அருளும் ஆசீரும் பெற்ற மனிதர்களாக நாம் விழித்தழ இறைவன் அருள் செய்ய வேண்டும் என மன்றாடுவோம். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம்.
ஜபம் செய்வோம். அனைத்துலகையும் படைத்து ஆண்டு நடத்தும் அன்பின் நிறைவா, உம்மை நான் முழு மனதுடன் ஆராதிக்கின்றேன். என்னை நீர் மனிதராக படைத்து உமது அருட்பெருக்கினால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ வைப்பதற்காக உமக்கு நான் உளமார நன்றி செலுத்துகிறேன். இறைவா, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அருங்குடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன். எனது ஆன்மாவையும் உடலையும் உமது அன்பின் பாதுகாப்பில் நீர் இந்த நாளில் வைத்து காத்ததற்காக என் உளமாற உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது அன்பில் நான் மென்மேலும் வளர எனக்கு அருள் தாரும். இறைவா, இரக்கம் நிறைந்தவரே, பாவி மனம் மாறி மீட்பு பெற வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர். உமது அளவற்ற இரக்கத்தில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். அப்பா, இரக்கமுள்ள தந்தையே, இன்று நான் எனது பலவீனத்தினால் உமது மேலான அன்பிற்கு விரோதமாய் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி திருந்திய உள்ளத்தோடு உம்மிடம் திரும்பி வர தூய ஆவியின் அருளை இதோ இந்த இரவு வேளையில் என் மீது பொழிந்தருளும். வல்லவரான இறைவா, தூயதோர் உள்ளத்தை என்னகத்தே உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன், நான் நன்மைகள் பல செய்ய தவறினேன். இதற்காய் மனம் வருந்தி உம்முடைய மன்னிப்பு வேண்டுகிறேன். உம் அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மீது மனம் இறங்கும், என் மேல் இரக்கமாயிரும். என் குற்றங்களை இந்த இரவில் போக்கி எறளும். என்னை உம் திருமகனுடைய திரு இரத்தத்தால் கழுவி புதுப்பித்தருளும், புது வாழ்வு தந்தருளும். இந்த இரவில் உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பேரிரக்கமும் பேரருளும் நிறைந்த கடவுள் நம்மை இந்த இரவு நேரத்திலே மன்னித்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவாவும் உமக்கு நன்றி. இறைவன் இந்த இரவிலே நம்மை பாதுகாப்பதாய் வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய தூதர்களை நமக்கு அனுப்புவதாய் வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய மாறாத அன்பை இந்த இரவிலும் நம்மீது பொழிவதாய் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவா உமக்கு நன்றி. இறைவன் இந்த இரவிலும் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கின்றார். நம்மோடும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய சமூகத்திலும் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும், யாரையெல்லாம் இந்த இரவு ஜபத்திலே நினைவு கூறுகின்றோமோ
அவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் இந்த இரவிலே கடவுளின் துணையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இறைவனுடைய ஆறுதலையும் இறைவனுடைய உடனிருப்பையும் ஆவலோடு நிறைந்த நம்பிக்கையோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதலாலும் அமைதியாலும் நிரப்ப தாழ்ச்சியோடு வேண்டுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். நாங்கள் யாரையெல்லாம் நினைவு கூறுகின்றோமோ அவர்களையும் ஆசீர்வதிக்கின்றீர். உமக்கு நன்றி இறைவா, உமக்கு நன்றி. இறைவனை புகழ்ந்து போற்றி பாடப்படுகின்ற இந்த பாடலை நாமும் இணைந்து பாடி உயிருள்ள தெய்வத்தை வாழ்த்தி பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன், நாவினிக்க பாடுவேன், நலம் வாழ பாடுவேன், நாள்தோறும் பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், நாவினிக்க பாடுவேன், நலம் வாழ பாடுவேன், நாள்தோறும் பாடுவேன். இதயவானில் இன்பம் பொங்குதே, இனிய உலகில் மகிழ்ச்சி நிறையுதே. இதயவானில் இன்பம் பொங்குதே, இனிய உலகில் மகிழ்ச்சி நிறையுதே. இயேசு எனக்கு சொந்தமே என்றும் அவர் சொந்தமே, இயேசு எனக்கு சொந்தமே என்றும் அவர் சொந்தமே. இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த இரவு நேரத்தில் திருப்பாடல்களை நாம் வாசித்து அந்த திருப்பாடல்களின் மூலமாய் இறைவனில் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். இறைவனுடைய இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துவோம். இறை அருள் இந்த இரவில் நம்மை பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுவோம். முன்மொழி 1. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கையை வைத்துள்ளேன். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையால் தான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராக முடியும் என நாம் அறிந்திருக்கிறோம் என தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய மடல் 2:16 குறிப்பிடுகிறார். இந்த இரவு நேரத்தில் இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை உறுதி பெற வேண்டும். இயேசுவுக்கு ஏற்புடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்ற வேண்டுதலோடு மன்றாட்டோடு இப்பொழுது முதல் திருப்பாடல் 143 எடுக்கப்பட்டிருக்கிறது. 143 திருப்பாடல் தளர்ச்சியில் மன்றாட்டு என்று நமக்கு தரப்படுகின்றது. இந்த மாலை நேரத்தில், இந்த நாளினுடைய இந்த நிறைவு நேரத்தில், தளர்ந்து போன நிலையில் மீண்டும் இறைவன் நமக்கு புத்துயிர் தர வேண்டும்,
புது வலிமை தர வேண்டும். நாளைய தினத்தில் விழித்தெழும்போது ஒரு புது வலிமையோடு நாம் விழித்தெழ வேண்டுமென மன்றாடி இந்த திருப்பாடலை ஜெபிப்போம். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உம் திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான், என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்ளுகிறேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உமை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உன் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயே. இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடைய செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. என்னிடமிருந்து உன் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கையை வைத்துள்ளேன். அருள்வாக்கு. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5 இறை வார்த்தைகள் 8-9. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமருமொழி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. சிமியோனின் பாடல். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாருவோம். சிமியோனின் பாடலை இணைந்து பாடி இந்த இரவு வேளையில் இறைவன் நம்மை அமைதியில் இளைப்பாரச் செய்து அவருடைய அருளையும் ஆற்றலையும் இந்த இரவு நேரத்திலும் நமக்கு கொடுத்து நம்மை வலுப்படுத்த வேண்டுமாய், நம் வாழ்வை வளப்படுத்த வேண்டுமாய் நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இந்த மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி.
இதுவேவும் மக்களாகிய இஸ்ரயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும், நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தால் இவ்விரவின் இருளை விரட்டியறளும். உம் பணியாளர்கள் அமைதியில் உறங்கவும் உமது திருப்பெயரில் மகிழ்வுடன் விழித்தெழுந்து புதிய நாளின் ஒளியை காணவும் கருணை கூர்ந்திரளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஒரு அமைதியான இரவையும் நிறைவான முடிவையும் அவருடைய அமைதியையும் ஆசியையும் பொழிந்தருள்வாராக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த இரவில் நம்மை காத்து தீமையிலிருந்தும் தீமையின் ஆதிக்கத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய தொல்லைகளிலிருந்தும் நம்மை அவர்கள் அரண் சூழ்ந்து காத்து இந்த இரவு முழுவதும் நாம் அமைதியில் இழைப்பாரவும், இறைவனுடைய அன்பினால் நாம் உறங்கவும், நம்பிக்கையோடு ஒரு புது நாளை காணவும் வானதூதர்களுடைய பாதுகாப்பை வேண்டி ஜெபிப்போம். எங்களுக்கு காவலாயிருக்கிற இறைவனின் தூதர்களே, இறை அருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எங்களுக்கு இறை பாதுகாப்பையும் நிறை ஒளியையும் தந்து எங்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து இந்த இரவு முழுவதும் ஆண்டு நடத்தியருளும். ஆமென். திருக்குடும்பத்திலும் நம்முடைய குடும்பங்களையும் நம் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரையும் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து இயேசு, மரியா, யோசேப்பு இவர்களுடைய துணையை கேட்டு மன்றாடுவோம். இயேசுவே, மரியே, யோசேப்பே, எங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். இயேசுவே, மரியே, யோசேப்பே, எங்கள் இறுதி வேளையில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவே, மரியே, யோசேப்பே, உங்கள் அன்பில் அமைதியாக நாங்கள் வாழவும் ஒரு நாள் எங்களுடைய உயிரை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கவும் எங்களை வழி நடத்துவீர்களாக. ஆமேன். என்றும் கன்னியான அன்பு தாயே, இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு துணையாயிரும். அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்து
எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். கொள்வார் உன்னை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். உன் காலிடராமல் பார்த்து கொள்வார் உன்னை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவரே உன்னை காக்கின்றார். உன் வலப்பக்கத்தில் நிழலாய் உள்ளார். அவரே உன்னை காக்கின்றார். உன் வலப்பக்கத்தில் நிழலாய் உள்ளார். பகலில் கதிரவரும் இரவில் நிலாவும் ஒன்றும் உம்மை தாக்காது. பகலில் கதிரவரும் இரவில் நிலாவும் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவர்
சுகமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது. ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் திரு சூசை முனியும் போற்றி அவர் தம்